ஹேமச்சந்திரன் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சுரேகா சார், ரொம்ப நல்லது. ஒரு வாரம் செம்மங்க. ஆமாங்க, போன வாரம் செம்மங்க கலக்கிட்டீங்க. உண்மையாகவே என்னன்னா, நான் வந்து கோயம்புத்தூர் வந்திருந்தேன், டைம்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவார்டுக்கு வந்திருந்தேன்ல. உண்மையாக இட்ஸ் அ வெரி ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம் ப்ளஸ். உண்மையாகவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு தொழிலதிபர்களுக்கு வந்து வேற ஏன்னா எங்கள் நடிகர்களுக்கு கிடைக்கிறது விருது கிடைக்கும், கலைஞர்களுக்கு விருது கிடைக்கும், தொழிலதிபர்களுக்கு விருது கிடைச்சா அவங்களுக்கு பெரிய அவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அது வந்து உண்மையாகவே நம்ம பண்ணுற வேலை சரியாக பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணும். அந்த விதத்தில் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் சரி, நீங்களும் சரி, அது ரொம்ப அழகாக ப்ரோக்ராம் பண்ணி, அது வேறு அமைச்சர் வந்து அதுக்கு விருது கொடுத்ததெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராக இருந்தது. விருது வாங்கினவங்களுமே ரொம்ப பெருமைப்பட்டாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நல்லா போச்சு. ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூரில் பண்ணோம், எப்படி ஒரு மணி தெரியும். ஆமாம், அதை தான் சொல்ல. எல்லாரும் பெரிய பெரிய ஊசு ஆஃப் கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க. கரெக்ட், அதில் 3 மணி நேரம் இருந்துட்டு எல்லாரும். ஆமாம் ஆமாம், அவ்வளோ பொறுமையாக இருந்து வேற நல்லா இருந்தது. ப்ரோக்ராமும் வந்து ரொம்ப நல்லா ஆர்கனைஸ்டாக இருந்தது. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இவ்வளோ தொழிலதிபர்கள் இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சது. கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே விருதுகள் வழங்கப்பட்டது. மில்கி மிஸ்ட் தான் ஸ்பான்சர் பண்ணாங்க டைட்டில். ஆமாம் ஆமாம். ஸோ அது என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் நாங்கள் வந்து, புதுசாக வழக்கமாக பண்ணுறதை விட புதுசாக எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான். அது நல்லா நல்லா ஹிட் கான்செப்டுவலாகவும் நல்லா இருந்தது. அந்த ட்ராஃபி ரொம்ப அழகாக இருந்தது வேர்ல்டு கப். அதுவும் ஒரு ஒரு புதுசான ஒரு விஷயம் தான் அது. ஸோ இந்த மாதிரி புதுசாக எதாவது பண்ணுறதை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, புது மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறது, அதை பற்றி பேசலாம். அதுக்கு வந்து நீலக்கடல் யுக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, நீல ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி பேசுவோம், அதை பற்றி பேசலாம். ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி, இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ரெண்டு ப்ரொஃபஸர்ஸ் வந்து 2005 வந்து கிரியேட் பண்ணுறாங்க. டபிள்யூ சான் கிம்ன்றவரும் ரனே மோபான், இவங்க ரெண்டு பேர் தான் சேர்ந்து வந்து கிரியேட் பண்ணுறாங்க ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. இது எப்படி பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 108 கம்பெனியை ஸ்டடி பண்ணிட்டு, அந்த 108 கம்பெனியில் வந்து கிட்டத்தட்ட வந்து 80% கம்பெனி 90% கம்பெனி வந்து ஆர்டினரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நல்லா க்ரோ ஆகுது, நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நல்ல காம்படிஷன் இருக்குது, பட் வெரி ஆர்டினரி பிஸ்னஸ். இதை அதில் வந்து ஒரு 10 கம்பெனி மட்டும், 10-15 கம்பெனி மட்டும் என்ன செய்கிறாருன்னா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்டு, டிஃப்ரெண்ட்டான சர்வீசஸ் வச்சு பண்ணுறாங்க. அதாவது மார்க்கெட் காம்படிஷனே கிடையாது, அதை படித்து கிரியேட் பண்ணதான் அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அன்டைன்டட் மார்க்கெட், அன்கன்டஸ்டட் மார்க்கெட். இது வரைக்கும் மார்க்கெட்டே இல்லை, மார்க்கெட்டே இல்லை, ஆனால் அதில் நான் ஒரு மார்க்கெட் கிரியேட் பண்ண போகிறேன், ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ண போகிறேன்னா அது ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜியில் வரும். காம்படிஷனை பற்றி யோசிக்கே கூடாது, காம்படிஷன் வில் பிகம் இர்ரிலவெண்ட். ஸோ நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து நம்ம ப்ரோக்ராம்லேயே சொல்லியிருந்தோம், காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நீங்கள் அதை பண்ணவே தேவையில்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டோ அந்த மாதிரி ஒரு சர்வீஸஸோ நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா காம்படிஷன் வில் பிகம் இர்ரிலவெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்னென்னா, டிஃப்ரென்சியேஷனும் காஸ்ட்டும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ப்ளே பண்ணும். ஸோ இந்த 3 விஷயங்களை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் வேல்யூ ப்ரொபொசிஷன், என்ன வேல்யூ ப்ரொபொசிஷன், அந்த டிஃபரன்சியேஷன் இருக்குது. இதுதான் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு என்ன புரியுது? ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது இப்போ நீங்கள் சொன்னது தான் ஹிஸ்ட்ரி. அது ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி ஏன், அந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேர் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலை பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், கடலில் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கும். எத்தனை பேர் இல்லைங்க, 300 பேர் தான் மீன் பிடிக்க போகலாம், 500 பேர் தான் மீன் பிடிக்க போகலாம் அப்படிலாம் கிடையாது. யார் வேணாலும் மீன் பிடிக்க போகலாம், என்ன வேணாலும் பிடிக்கலாம். அந்த மாதிரியான என்ன வேணாலும் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. அந்த ரிசோர்ஸஸ் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், உங்களுக்கு எந்த இடத்துலையும் தடை கிடையாது அப்படிங்கறத சொல்றது தான் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. அப்போ ப்ளூ ஓஷன் ஏன் சொல்றாங்க, வெறும் ஓஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் இன்னொன்று வச்சிருக்காங்க ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜின்னு, அதனால இது ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிறோம். இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜியோட அடிப்படை என்ன அப்படின்னா, நான் ஒரு புதிய தொழில், இந்த தொழில் வந்து இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது, புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறேன். அப்போ எனக்கு யாரும் காம்படிஷன் கிடையாது, இந்த ஐடியாவுக்கு யாரையும் ரிப்பீட் பண்ணவும் முடியாது. ஆனால் அடுத்தவங்க ரிப்பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ மார்க்கெட்டுக்குள்ளே போகிறேன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், விலை அப்படிங்கிற விஷயத்தை நான் தான் நிர்ணயம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு தான் தெரியும் இந்த விலை. ஏற்கனவே இப்போ ஒரு அரிசி வாங்குறீங்கன்னு வச்சுக்கேன், அந்த கம்பெனியில் அரிசி இவ்வளோ விலை இருக்கு, உங்கள்கிட்ட இவ்வளோ விலை இருக்கேன்னு கம்பேர் பண்ணுவாங்க. இதில் கம்பேரிஷனுக்கே வேலை கிடையாது, கடல் போல ஹாரிசன் பெருசு. அதனால தான் அந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரொம்ப, இதை எடுத்துக்காட்டோட பேசும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஜென்ரலாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, கெனான் இருக்காங்கல்ல, கெனான் என்ன பண்ணுறாங்க, இது காப்பி, அவங்க வந்து காப்பியர் மிஷினில் இருக்காங்க. கெனான் கேமரா காப்பியர் மிஷின் இருக்காது. தெரியுது, அவங்க யோசிக்கிறாங்க, நிறுவனங்கள் வந்து காப்பியர் மிஷினை வந்து ஒரு கடையில் பெருசாக வாங்கி வச்சுக்கிறது தான், டெஸ்க்டாப்பில் ஃபோட்டோ காப்பியரை வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுல தான் அவங்க இந்த லேசர் பிரிண்டரே கொண்டு வராங்க ஃபர்ஸ்ட் லேசர் லேசர் பிரிண்டர் வித் போட்டோ காப்பியர். அது கொண்டு வந்து சம ஹிட். ஏன்னா அவங்க இதை தயாரிச்சு முதல் 10 ஆண்டுகளுக்கு அவங்க தான் மோனோபோலி. அதுல சம்பாதிக்கிறாங்கல்ல, அதுல ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்றாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் இவங்க காம்படிட்டரே உள்ள வருவாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, அப்ப இது பேர் தான் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. நீங்க சொல்ற இவரோட வந்து அந்த ஃபவுண்டரோட ஐடியாலஜிக்கல் ரிப்போர்ட்ல வந்து கெனானை எடுத்துட்டு இருக்காரு. நீங்க சொன்னீங்க ஒரு 5 கம்பெனி சொன்னீங்க இல்லையா, அதுல கெனானும் உண்டு. கெனான் எடுத்துகிட்டு கெனான் எப்படி தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கெனான் எல்லா விஷயத்திலுமே என்ன செய்வாங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டே இருக்கும், புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துருவாங்க. அவங்க எதிர்பார்க்காத இன்னொரு எக்ஸ்ப்ளோர் பண்ண, அதை இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அன்எக்ஸ்பெக்டட் ப்ளூ ஓஷன் ஒன்று வரும்.
என்ன அப்படின்னா, இதில் வந்து கெனான் வந்து என்னச்சுன்னா, இது கொண்டு வந்தாங்க, ஒரு சாதாரண ஒரு கேமரா, டிஎஸ்எல்ஆர் கேமரா கொண்டு வந்தாங்க, டிஜிட்டல் சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஷன் கேமரான்னு சொல்லி டிஎஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க, அந்த கேமரா கொண்டு வராங்க. அந்த கேமராவில் அவங்க கொண்டு வந்தது வந்து நார்மலாக வந்து 5D ஒரு மாடல் கொண்டு வராங்க, அது வந்து ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு தான். ஆனால் எதிர்ச்சி அது வீடியோ எடுக்கிறதுக்காக ஹிட் ஆயிடுச்சு. ஆ, 5D கேமரா வீடியோ எடுக்கிறது, ப்ளூ ஓஷனில் இதுக்கு இந்த இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளூ ஓஷன் ஓப்பன் ஆச்சு. இவங்களையே அறியாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்புறம் அதோட டெக்னாலஜியை வீடியோ டெக்னாலஜியாக வீடியோ கேமராவாக இதை டெவலப் பண்ணுறதுக்கு இவங்க உழைச்சாங்க. சில நேரத்தில் இந்த வாடிக்கையாளர்கள் உங்களை ப்ளூ ஓஷனாக மாற்றிடுவாங்க அப்படிங்கிறது கேனன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கேனன் தான். இன்னொரு வந்து ப்ளூ ஓஷனில் வந்து ரொம்ப பெஸ்ட் பிஃபிட்டிங் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா இந்த ஐஃபோன், ஐடியூன்ஸும் ஐ கிளவுடும். அதாவது எப்போவுமே வந்து மியூசிக் வந்து அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒன்று சிடிஆரு, டிவிடி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், மெமரி கார்டு, எஸ்டி கார்டுன்னு ஒன்று, எஸ்டி கார்டுன்னு வந்து ஒரு சின்ன MP3 பிளேயர்னு ஒன்று வந்து பிளேயர்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து கான்டென்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஐடியூன்ஸை கொண்டு வர்றாங்க. மியூசிக்கை ஸ்டோர் பண்ணுறது அது பெரிய மார்க்கெட்டை வந்து கிரியேட் பண்ணுறது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து லீடராக தான் இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு அதே மாதிரி ஐ கிளவுடு சிஸ்டம் வந்து நம்ம வந்து இப்போ லேப்டாப் வச்சுருக்கோம், ஹார்ட் டிஸ்க் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு தூக்கிட்டு போயிட்டுருப்போம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து எங்கன்னா போங்க உலகத்தில், ஆனால் உங்கள் கண்டென்ட் வந்து நீங்கள் எங்கே தானே ஆக்சஸ் பண்ணலாம்னு ஒரு கான்செப்டை கொண்டு வராங்களே, அது எவ்வளோ பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்மளுக்கு. அது ஒரு பெரிய ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி அது வந்து அவங்க வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக கூட இருந்தாங்க. இல்லை, ப்ளூ ஓஷனில் வந்து சில படிநிலைகள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி எடுத்துக்குவோம், நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்குவோம். நெட்ஃப்ளிக்ஸுக்கு முன்னாடி பிளாக் பஸ்டர் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கான், நல்லா கவனிங்க, ஒரு புது பிஸ்னஸில் இவங்க வரல, ஏற்கனவே இருக்கிற ஒரு பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸோட பாதையை மாற்றுறாங்க. நெட்ஃப்ளிக்ஸே ஒரு பாதையை மாற்றுறாங்க எப்படின்னா, பிளாக் பஸ்டர்னு கேசட் ரெண்டல் இருக்கு, கேசட் ரெண்டலை வந்து இவங்க என்ன பண்றாங்க, ஆன்லைன் ரெண்டலா மாத்துறாங்க. முக்கியமா ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜில இன்னொரு பெரிய ப்ராப்ளம், ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு, அலை அடிக்கும்ல, அந்த மாதிரி என்ன இருக்குன்னா, முதல்ல மக்கள் ஏத்துக்குவாங்களான்னு தெரியாது. அது ஒண்ணுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சு. ஏன்னா ஏத்துக்குவாங்களா புதுசா, ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஒன்று போயிட்டு இருக்குங்க, அதுல போகலாம், அதை சரி பண்ணிட்டு போகலான்னா பரவாயில்ல, இது வந்து கண்டிப்பா அது புதுசு. இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, கேசட் வாங்கி பிளேயர் போடுறான்னா அவனுக்கு எலக்ட்ரிசிட்டி மட்டும் தான் செலவு, இப்ப இன்டர்நெட்டுக்கு ஒரு செலவு. இதை செய்வாங்களா அப்படின்னு பார்த்தா, கேசட்டை விட எத்தனை படம் வேணாலும் பார்க்கலாம், எப்படி எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம், படம் உங்கள்கிட்டயே இருக்கும். இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கும் போது மக்கள் ஓகேன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸுங்கிறது பெரிய ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜியில் ஆரம்பத்தில் தத்தி தடுமாறி இன்னைக்கு நடுக்கடலில் பிரம்மாண்டமாக வந்து நிற்கிது. இதில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்ன, ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஒரு 4 ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் என்ன சொல்கிறோன்னா, ரைஸ், எலிமினேட், ரெடியூஸ் அண்ட் கிரியேட். இப்படி இதுதான் வந்து மாடல். இது வந்து ஆர்டர் கிடையாது, சீக்வன்ஸ் கிடையாது, இந்த 4 விஷயங்கள் இருக்கணும். அதாவது எதை வந்து நீங்கள் ரைஸ் பண்ண போகிறீங்க, என்ன வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க, அது வந்து வேல்யூ, நீங்கள் கொடுக்குற சர்வீஸாக இருக்கலாம், நீங்கள் கொடுக்குற ப்ராடக்டாக இருக்கலாம், நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கலாம், ரைஸ் பண்ணணும். எலிமினேட் வந்து எதை எலிமினேட் பண்ண போகிறீங்க, ஏற்கனவே இருக்கிறத வந்து மறுபடியும் கொடுக்குறதா, அது ப்ளூ ஓஷனாக இருக்காது, அதெல்லாம் எலிமினேட் பண்ணணும். அதப்போ ரெடியூஸ் பண்ணும், என்ன ரெடியூஸ், காஸ்ட் ரெடியூஸ் பண்ணலாம், இல்லை சர்வீஸ் டைம் ரெடியூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் ரெடியூஸ் பண்ண, எது ரெடியூஸ் பண்ணுமோ அதை ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்ந்தனா வேல்யூ கிரியேட் பண்ணுறீங்க நீங்கள். இந்த 4 பாயிண்டில் வந்து நீங்கள் இப்போ வந்து நிறைய MSME, நம்ம ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க என்ன யோசிக்கணும்னா, காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது. சில பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்கும், பார்க்குறது 5% தான் ப்ராஃபிட் வரும், 10% வரும், சிலதெல்லாம் ரொம்ப 2%. ட்ரேடிங் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்களாம் 2%, 3%க்காக தான் உழைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு less than 10% பிஸ்னஸ் இருக்கிறவங்க என்ன தெரிஞ்சு வந்து ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணாங்கன்னா, அந்த 10% எப்படி 20% ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம பண்ணுற பிஸ்னஸில் பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு 10 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது இல்லை, அதை வச்சு சரி நம்மளுக்கு ஏற்கனவே கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, இந்த கஸ்டமர்ஸ்க்கு புதுசாக எதனா ப்ராடக்ட் கொண்டு வரலாம் யோசிக்கும் போது என்ன ஆகும்னா, அப்போ வந்து உங்களோட பாட்டம் லைன், அதாவது ப்ராஃபிட் வந்து 10%ன்றது 20 ஆகலாம், 20, 30 ஆகலாம், 40 ஆகலாம். ஏன், கடைசியில் வந்து இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜியே வந்து உங்களுக்கு பெருசாக ரெவன்யூ கொடுக்குற மாதிரியும் இருக்கலாம். அதனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பிஸ்னஸ் பீப்புளுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஆகிடுவோன்னா, ஒரு விதத்தில் போய் ஸ்டக் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு என்ன ஆகும், அது டெய்லி அதுக்கே அது பின்னாடி ஓடுறதுக்கே சரியாயிடும். ரிஸ்க் எடுத்து புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணால் தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போக முடியும். அது வந்து புரிஞ்சு ப்ளூங்கிறதே நான் வந்து இதை டிஃபைன் பண்ண விரும்புகிறேன், பெட்டர் பிளான். எப்பயுமே வந்து ஒரு ப்ளூ ஓஷனுக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா BLUE அதை வச்சுக்கலாம், பெட்டர் பிளான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன ஒரு ஐடியாக்குள்ளே போறீங்கன்னா அது பெட்டர் பிளானாக இருக்கணும். அதுக்கப்புறம் லெவல் ஆஃப் ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், உங்கள் லெவல் ஆஃப் ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் போகணும். கடலுக்குள்ளே போகிறீங்கன்னா போட்டில் போகலாமா, கட்டுமரத்தில் போகலாமா அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம போட்டு எடுத்தோம்னா லாங்கில் போகலாம், ரொம்ப பெரிய கப்பல் எடுத்திங்கன்னா ரொம்ப லாங்கில் போகலாம், ரொம்ப ஆழத்துக்கு போகலாம். அந்த மாதிரி அப்போ பெட்டர் பிளான், லெவல் ஆஃப் ஆடியன்ஸ், அப்புறம் வந்து அன்எக்ஸ்ப்ளோர்டு ஏரியாவாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து எக்ஸலண்ட்டாக இன் ஆக்ஷன். இந்த 3 விஷயம் 4 விஷயம் இருந்ததுன்னா ப்ளூ அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். இது அப்போ வந்து என்ன ஆகுனா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இனிமையாகவே தமிழ்நாட்டில் ப்ளூ ஓஷன் டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது,
அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து அந்த கம்பெனி வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, பெரிய கம்பெனி. நான் என்ன பண்ணுறாருன்னா, எம்எஸ் ராஜேஷன் பேர். அவர் என்ன பண்ணுறாரு, கம்ப்யூட்டர் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. கம்ப்யூட்டர் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு சடனா ஹி அனலைஸ் த இண்டஸ்ட்ரி. அண்ட் இப்போ வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்க்கு வந்து பெரிய இது இருக்குன்னு சொல்லி பாலிகாம்னு ஒரு அமெரிக்கன் கம்பெனியோட டை அப் பண்ணிட்டு ஹி ஸ்டார்டட் செல்லிங். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட்டும் இன்க்ளூடிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் முதல் கொண்டு அவருடைய வீடியோ கான்ஃபரன்சிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணிடுறாரு, சடனாக அந்த ப்ளூ ஓஷனுக்குள்ளே போயிடுறாரு. அதை அதை கற்றுக்கிட்ட கம்பெனிக்கே ப்ளூ ஓஷன் டெக்னாலஜிஸ்ன்னு பேர் வச்சு பேர் வச்சுட்டு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவரை பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த பேண்டமிக் பீரியடில் அவர் தான் லீடர். ஏன்னா ஆல்ரெடி அவர் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் 10 வருஷமாக இருக்கார், புதுசாக வர்றதில்லை. அப்போ வீடியோ கான்ஃபரன்ஸ் தேவைப்படுற கம்பெனிலாம் உடனே அவர் அணுகிடுறாங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நான் ஒரு ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி உங்கள்கிட்டயே பார்த்தேன். நான் வந்து இது இதுவாவது பரவாயில்ல, வெளியில் இருக்கேன், நான் வெளியில் சுத்தமாக ஏன் கண்ணு முன்னாடி ஒருத்த உட்காந்துருக்கேன். இன்றைக்கி காலையில் நினச்சேன், அவத்தார் பிராண்ட் அவத்தார்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, எல்லாரும் பிராண்டிங்கு ஈவெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக என்ன பண்ணிட்டீங்க, ஒரு ப்ராடக்டாக டெவலப் பண்ண ஆரம்பிச்சிங்க. அவார்ட்ஸு ஈவெண்ட்டுக்கே தனியான ஒரு நேம் கொடுத்து அதையே ஒரு ப்ராப்பர்ட்டியாக மாற்றினீங்க பாருங்கள். அங்கே தான் நீங்கள் வந்து நான் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ஈவெண்ட் பண்ணும்போது டிசைட் பண்ணது என்னென்னா, நம்மளுக்கு வந்து நார்மலாக ஈவெண்ட் கம்பெனி நடத்துறது ஈஸி தான். ஈவெண்ட் வந்து எப்பவுமே வந்து சுச்சுவேஷனல் தான். ஸோ அது வந்து அது வந்து கார்பரேட்ஸ் வந்து டிசைட் பண்ணோம் ஈவெண்ட் பண்ணலாம் வேண்டலான்ட்டு, அது நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஓகே, ஸோ ஈவெண்ட் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணது வந்து நம்ம வந்து ஐபிசை கிரியேட் பண்ணோம், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணோம். இதுக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து சென்னை சங்கமும் நடக்கும் இல்லையா, சென்னை சங்கமத்தில் வந்து நான் வாலண்டியர் இருக்கும்போது அதோடைய நிறுவனர் திரு ஃபாதர் ஜெகத் வந்து ரொம்ப அழகாக அது வந்து ஒரு ஐடியாவை வந்து எப்படி ஐபியாக மாற்றுறன்றது அவர்கிட்ட தான் நான் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் அவர். அதாவது சென்னை சங்கம் வந்து மக்களுக்கு பிடித்தமான ஒரு ஈவெண்ட்டாக மாறிடுச்சது. ஸோ எல்லோரும் வந்து போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, புதுசாக ஒன்று பார்க்குறாங்கல்ல, அது ஒரு ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி தான். அதில் தான் நான் இன்ஸ்பயர் ஆகணும். அதாவது நீங்கள் ஒரு ஐடியாவை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக மாற்றும் போது மக்கள் வந்து அதை ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் என்ன டிசைட் பண்ண, அதோட இன்ஸ்பிரேஷன் தான் வில்லேஜ் டிக்கெட் ஈவெண்ட்டு கூட. சரி சரி, ஆமாம் ஆமாம், நிறைய ஹோம் ப்ரூனரும் எக்ஸாக்ட்லி. அப்போ என்ன நினச்சேன்னா, நம்மக்கிட்ட பிராண்ட்ஸ் நம்ம கூட இருக்கணும்னா அவங்களுக்கு தேவையான ஆடியன்ஸை நம்மக்கிட்ட இருக்கணும், ஒரு ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி நான் ஐபியில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதனால தான் வந்து பிராண்ட் அவதார் வந்து ரொம்ப எல்லாருக்குமே இப்போ வந்து மீடியாலாம் வரதுக்கு காரணம் வந்து என்னோடய ஐபிஸ் தான். அது வந்து சுயசக்தி விருதுகள் ஹோம் ப்ரூனர் அவார்ட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து வில்லேஜ் டிக்கெட்டாக இருக்கட்டும், ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்காக இருக்கட்டும், டவுன் டவுன் ஐக்கன் அவார்ட்ஸாக இருக்கட்டும், ஃபிட் அப் ஃபெஸ்ட் இப்போ ரீசெண்டாக பண்ணோம். ஐபிஎஸ்ல இருக்கும்போது என்ன ஆகுனா, நம்மளுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணுறோம். கம்யூனிட்டி கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எப்பவுமே பிராண்ட்ஸுக்கும் ஒரு வேல்யூ டெலிவர் பண்ணுறோம், அதே மாதிரி அந்த கம்யூனிட்டியில் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சுயசக்தி விருதுகள் ஹோம் ப்ரூனர் அவார்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 மேலே எங்கள் கிட்ட அந்த ஹோம் ப்ரூனர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன், ஏன்னா யாருமே அவங்கள ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுற பெண்களுக்கு ஒரு ஒரு அடையாளப்படுத்தி அவங்கள ஒரு கௌரவப்படுத்தி அவங்க அடுத்தக்கடுத்து கொண்டு போகிறது தான் அதோட விஷன். அது மக்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி அது நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் வில்லேஜ் டிக்கெட்டில் வந்து நாட்டுப்புற கலைகளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், விவசாயத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நம்ம பாரம்பரிய உணவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து என்ன மறந்துடுறாங்க, அவங்க ஃபேமிலியை வந்து நாற்று நடுறது இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஃபேமிலியும் என்ஜாய் பண்ணுறாங்க, வில்லேஜ் பார்த்த மாதிரி இருக்குது, அந்த ஃபேமிலியோட அப்பா அம்மா அந்த ஊர்லேருந்து வந்து இங்கே செட்டில் ஆயிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பழைய ஊருக்கு போகிற மாதிரி. ஸோ இது வந்து அந்த ஐபிஸ் இருக்கிறதுனால தான் இந்த பேண்டமிக் அப்போ கூட நாங்கள் ஹோம் ப்ரூனர் வந்து ஜூமில் பண்ணி ஆன்லைனில் பண்ணி அது இட்டாச்சு, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து ஐபி பேஸ்டு கம்பெனியாக மாற்றணும், ஈவெண்ட் ஐபிஸ் கிரியேட் பண்ணணும்னா மாதம் ஒரு ஐபி, அதுதான் என்னோட விஷன். அதை நோக்கி தான் பிளான். இப்போ நானும் என்னோட பிராண்டிங் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக நான் ப்ளூ ஓஷனாக பார்க்குறது வந்து ஜென்ரலாக எல்லாருமே வந்து பிராண்டிங்னா ஒரு டிசைன் பண்ணுறது லோகோ பண்ணுறதுவாங்க, நான் அப்படி பண்ணுறதே கிடையாது. நான் ரெண்டு விதமாக பிராண்டிங் பிராண்டிங்கை நான் ப்ளூ ஓஷனாகவே மாற்றிருக்கேன். எப்படின்னா, பிராண்டிங்கிறது ஜல்லிக்கட்டுக்கு முன் ஜல்லிக்கட்டு பின்னணிப்பை மாறிடுச்சு. நான் என்ன நினைக்கிறேன், ஏன் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வேர்ல்டு லெவல் பிராண்ட் வரும், குளோபல் பிராண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் அதில் தான் ஹையராக ஃபோக்கஸ் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா, தமிழ் பெயர்களை பிராண்ட் நேமாக மாற்றுறேன். அந்த பிராண்டை மாற்றும் போது பிராண்டுனா டிசைனு பேர் அப்படிலாம் கிடையாது, பிராண்டு வேல்யூ கிரியேட் பண்ணுறேன். ஒரு நிறுவனம் இந்த பிராண்டாக தகுதி இருக்கான்னு அசஸ் பண்ணிவிட்டு, சைக்கோமெட்ரிக்காக அசஸ் பண்ணிவிட்டு அவங்கள, அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸாக வச்சு பண்ணும்போது நம்மள்ட்ட யார் பிராண்டிங் பண்ணிக்கிறாங்களோ அவங்களும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுத்தது வந்து அவங்களோட வேல்யூ பிராண்டு வேல்யூ டெவலப் பண்ணுறோம், அப்புறம் பிராண்ட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுறோம், அப்புறம் தான் பிராண்டை கொண்டு நிறுத்துறோம், அப்புறம் உங்கள்கிட்ட வருவோம், நீங்கள் எனக்கு ஈவெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு வருவோம். ஸோ அப்போ அந்த அந்த ரூட்டில் கூட்டிகிட்டு போகும்போது அவங்களும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ஜென்ரலாக பிராண்டிங்னா பேர் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு, பேர் மட்டும் கிடையாது, உங்களுக்கான அந்த பிராண்டு பொசிஷனிங் பண்ணுறதும். பட் அந்த காலம் இப்போ மாறிட்டு வருது, எல்லாருமே வந்து ஒரு பிராண்டிங் நல்ல பேர் வரணும்னா இங்கிலீஷில் இருந்தால் தான் வந்து பிரபல ஆகணும், அந்த மாடலாம் மாறிட்டு இருக்கு. நீங்கள் வந்து தமிழ்லேயே ரீச்சர்கள் தானே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், ஸோ தமிழ்லேயே வைக்கலாம். நீங்கள் தமிழே நீங்கள் வந்து அந்த கொண்டு போய் சார் லேபல்லாங்கிறோம், ரெவலாங்கிறோம், இதெல்லாம் சொல்கிறோம், இதெல்லாமே வந்து ஃப்ரெஞ்சு பேர்கள் எக்ஸாக்ட்லி நம்ம சொல்லும் போது கொண்டு தமிழ் பேரை நம்ம சொல்ல வைக்கணும் எல்லாருக்கும். அது ஸ்பானிஷ் ஃப்ரெஞ்சு தான் நீங்கள் நிறைய கோல வச்சுதீங்க. நம்ம தமிழ் பெயர்கள் தமிழ் உலக
கலந்த மொழி இல்லை, அதில் போய் நம்ம சேர்க்கலாம் அப்படிங்கிறது தான் பிளான். கரெக்ட். இப்போ வந்து இந்த ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜியில் இன்னொரு விஷயம் வந்து இந்த வைன், நார்மலாக வந்து இந்த ஆஸ்திரேலியன் வைன் ஒன்று இருக்குது, எல்லோ டைல்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் பேஸ்ட் வைன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நார்மலாக வைன் என்ன அதை செலக்ட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். நார்மலாக அந்த லேபிள் என்ன பண்ணும், எத்தனை வருஷம் பழசு ஏஜ் பேஸ்ட் பண்ணி தான் வந்து வைன் வந்து வேல்யூ கொடுப்பாங்க. அது 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷம் வைன் அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ இருப்பாங்க. இது இந்த கான்செப்டே இவங்க மாற்றுறாங்க. யார் யார் வந்து வைன் சாப்பிட மாட்டேன்றாங்களோ அவங்களாம் வைன் கொடுக்க வைக்கிறது தான் இவங்களோட ஐடியா. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வைனை வந்து கொஞ்சம் மாடலாக மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்கன்னா, ஏர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, இது ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக மாற்றுறாங்க. டேஸ்ட்டு வந்து ரொம்ப ஸ்வீட் கொஞ்சம் ஆட் பண்ணி வைனை வந்து ஒரு ஜஸ்ட் காக்டெயில் மாதிரி ஆக்குறாங்க. அந்த எல்லோ டைல் வைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காக்டெயில் மாதிரி இருக்கும். அது அது ரொம்ப ரசித்து சில பேர் வைன் குடிக்கிறதே ஒரு பெரிய ஒரு கலையாக இருக்கும்ல. இதெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து எப்படி வந்து ஜூஸ் குடிக்கிறீங்களோ, எப்படி வந்து பெப்சி கோக் குடிக்கணும் அந்த மாதிரி இது குடிக்கலான், அது ஒரு தண்ணீர் ஒருத்தர் என்ன பண்ணால் வைன் குடிக்காதவங்களே இதை குடிக்க ஆரம்பிச்சுன்னா அவங்க மார்க்கெட் வந்து அது என்னது, அது அன்கன்டெஸ்டட் மார்க்கெட் ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு பெரிய, அதாவது பெரிய மார்க்கெட்டு யூஸ் பண்ணாதவங்கள யூஸ் பண்ண வைக்கிறது இல்லையா, அதுவும் ஒரு புதுமையான ஒரு ப்ளூ ஓஷன். ஃபார்ச்சூன் குக்கீஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, ஆமாம் குக்கி, அது வந்து செம ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வெயிட் பார்க்கறதுக்காக ஒரு மிஷின் வச்சிங்கன்னா வெயிட் பார்க்க மாட்டான், ஆனால் அதில் உங்கள் அதிர்ச்சி சொல்லுவாங்க, அது ஒரு ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. அது ரயில்வே ஸ்டேஷனில் நான் தான் காலேஜ் பர்றன்னு சுற்றிட்டு வரும். அதையே இவங்க என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவில் ஃபார்ச்சூன் குக்கீஸ்னு ஒன்று வச்சுட்டான். எப்படின்னா ஃபார்ச்சூன் குக்கி வாங்கி அதுல இருக்கிற ஃபார்ச்சூனை படிக்கிறதுக்கு வந்து மக்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதனாலதான் அவங்க குக்கி வித்தது. குக்கி டேஸ்ட் பத்தி இது வரைக்கும் யாரும் பேசவே இல்லை. சார், நம்ம தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா அந்த குங்குமம், அந்த குங்குமம் மேகசின் வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க தான் வந்து இந்த ஃப்ரீ சாஷே, இந்த ஷாம்பு வந்து சாஷே வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. ப்ராடக்ட் ஒவ்வொரு வாரம் நான் வந்து காலேஜ் படிக்கும்போது பார்ப்போம், ஒவ்வொரு வாரம் இந்த வாரம் குங்குமத்தில் உங்களுக்கு வந்து இது வருது ஃப்ரீயானா, அதுக்காக எல்லாம் வாரம் வாங்க ஆரம்பிச்சாங்க. அது ஒரு ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. அதான் நம்ம ஊர்லேயே நிறைய ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இதை பார்க்குற பிஸ்னஸ் பீப்புள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு 5% தான் உங்கள் ப்ராஃபிட் வருது, 10% தான் உங்கள் ப்ராஃபிட் வருது, நீங்கள் இப்படியே போயிட்டு இருக்குது ஒன்று. ஆனால் இல்லை, நான் வந்து அடுத்த கருத்துட்டு போகணும்னா நீங்கள் ஒரு புது ஐடியா அன்எக்ஸ்ப்ளோர்டு மார்க்கெட்டை நீங்கள் பார்த்து ரிஸ்க் எடுத்துகிட்டு பண்ணாதான் நீ உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் கொண்டு போவோம். ப்ளூ ஓஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எங்களுக்கு காஸ்ட் வைஸாகவும் சரி எதுலையுமே விலை கம்மியாகவும் அதே சமயத்தில் வேல்யூ அடிஷன் பண்ணியும் ஒரு துறையை தொழிலை பண்ண முடியுங்கிறத. அது எந்த பிஸ்னஸ்ல பண்ணலாம், ஒரு ஃபுட் ரெஸ்டாரண்ட்ல பண்ணலாம், சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் பண்ணலாம், இல்லை ப்ராடக்ட் எதனா வச்சிருக்கீங்க ப்ராடக்ட்ல பண்ணலாம், ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அதில் கூட பண்ணலாம். சில பேர் சொல்லுவாங்க ட்ரேடிங்கில் என்னங்க பர்சன்டேஜ், ஒரு 2% 3% கை மாற்றி விடுறேன்னா அதுலேயும் நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணலாம். நீங்கள் அதுக்கும் வந்து ட்ரேடிங்கில் நிறைய வேல்யூ ஆட் பண்ணி நிறைய பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த 5% 10% ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க, நெட் ப்ராஃபிட் வந்து 5% தான் இருக்குது அப்படின்றவங்க, ப்ளூ ஓஷன் புதுமையை சிந்தித்து பொருளாதாரத்தில் மேம்படுத்தி கொள்வது தான் நீல கடல். எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம அடுத்து வந்து சிகப்பு கடல் யுக்தின்னு ஒன்று இருக்குது, ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. இதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசலாம். நம்ம அவதார் லைவ்ல இந்த பிஸ்னஸ் அரட்டை வந்து எவ்வளோ ஹிட் ஆகிருக்குன்றது எனக்கு நீங்கள் அந்த டைம்ஸ் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸில் வந்தபோது தான் நான் பார்த்தேன். நிறைய பேர் வந்து நீங்களும் ஹேமச்சந்து பேசுங்களேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் என்னோட டைம் பாஸே அதுதான். மிகப்பெரிய நிறுவன அதிபர்கள், சாதாரண நாட்கள் கிடையாது, மிகப்பெரிய நிறுவன அதிபர்கள் கூப்பிட்டு நம்ம மட்டும் நின்று பேசுறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இந்த மொழியில, நம்ம மொழியில நம்ம பிசினஸை பத்தி பேசுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மத்தை நம்ம உருவாக்கி இருக்கோம், அது மக்கள் பாக்குறாங்க பாராட்டுறாங்கன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த யாராவது இன்னைக்கு பாக்குறவங்க வந்து இன்னைக்கு முதல் தடவை பிசினஸ் அரட்டையை பாக்குறவங்களா இருந்தா அவதார் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.